ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவிக்கண்ணன். இன்றைக்கி இந்த வீடியோ மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோனே சொல்லலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் லக்ஷ்மி செலவு வாங்கி வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கு கண்டினியூஸாக வர கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி செலவு எனக்கும் கிடைக்குமா, இதை எங்கே வாங்கினீங்க, இதோடய ப்ரைஸ் என்னன்றதை வந்து கண்டினியூஸாக கேட்டுனே இருந்தீங்க. ஆனால் என்னால் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நான் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் இன்லா வீட்டுக்கிட்ட தான் இந்த ஷாப் வந்து இருக்குது. அவங்கக்கிட்ட சொல்லி தான் நான் வாங்கினேன். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் சைட் ஷாப்ன்றதுனால எனக்கு என்னால் வந்து கரெக்டாக அட்ரஸோ இல்லாட்டி காண்டாக்டோ எதுவுமே நான் வந்து ஷேர் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கொரியர் பண்ண முடியுமான்றதெல்லாம் கேட்டுன்னு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணின்னு இருக்கேன். அவங்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் லக்ஷ்மி செலை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய களிமண்லேருந்து செஞ்ச விக்கிரகம் எல்லாமே நிறைய இருக்குது. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லேருந்து இந்த மாதிரி சாமி சிலையிலேருந்து கிருஷ்ணர் சிலை, கணேஷ சிலை எல்லாமே கூட சூப்பராக இருக்குது. பார்க்க அப்படியே சாமியே நேரில் உட்காந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்கக்கிட்ட சொல்லி தான் நான் இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்னால் இப்போதைக்கு அங்கே போக முடியலன்றதுனால அவங்கக்கிட்டயே சொன்னேன். அவங்க தான் வந்து இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணாங்க. அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் லக்ஷ்மி சிலை வேணுமோ நான் ஷேர் பண்ணுற காண்டாக்டுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது கிளேயில் செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் கொரியர் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் ஷேர் பண்ணுற காண்டாக்ட் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா பாருங்கள், புத்தர் சிலை, கணபதி சிலை, அதுக்கப்புறமா கிருஷ்ணர் சிலை, அப்புறமா கோமாதா சிலை எல்லாமே வந்து இருக்குது. அதுலேயும் நம்ம ஏதாவது ஒரு சிலை பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், அப்படி தான் இருக்குது. இந்த கடையில் இருக்கிற சிலை எல்லாமே வந்து அவ்வளோ யூனிக்காக, அதே மாதிரி அந்த முகம் எல்லாமே வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கால் பண்ணாலும் அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுவாங்க. பாருங்கள், புத்தர் சிலையிலேருந்து கணபதி, ஆஞ்சநேயர் சிலை எல்லாமே இருக்குது, ஈஸ்வரர் சிலையிலேருந்து எல்லாமே அழகாக இருக்குது. அதுலேயும் அந்த சிலை எல்லாம் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தான் தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஐட்டம் வேணும்னு கேட்குறீங்களோ அதை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கொரியருக்கு வந்து போட்டுடுவாங்க. ப்ரைஸு எல்லாமே வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பாருங்கள், முருகர் சிலை, அதுக்கப்புறமா நம்ம போட்டு வைக்கிற உப்பு ஜாடி நிறைய இருக்குது. நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லேருந்து சாமி சிலையிலேருந்து எல்லாமே இருக்குது. வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்றதை டீட்டெயிலாக தெரியும். சில பிக்ஸும் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கொரியர் பண்ணுவாங்க. ஷோகேஷில் வைக்கிற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா வெள்ளக்கு எல்லாமே வந்து இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் பாருங்கள், இது வந்து மட் பாட், அதுக்கப்புறமா இது மட் கடாய் வந்து நான்வெஜ் எல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து தயிர் தோய வைக்கிற பாட், அதுக்கப்புறமா நிறைய இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சொல்லினே போகலாம், அந்த அளவுக்கு சூப்பராக வச்சுன்னு இருக்காங்க.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து நான் ஷேர் பண்ணுற காண்டாக்ட்க்கு வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரைஸும் அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. நீங்கள் கேட்ட லக்ஷ்மி சில டீட்டெயில்ஸை பற்றி ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படியாவது நீங்கள் கொரியர் பண்ணுவீங்களா, வாங்கி கொடுப்பீங்களான்ட்டு. உங்களுக்கான வீடியோ தான் இது. இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.